வயசுலாட்கா எப்படி இருக்கீங்க சூப்பரா இருக்கங்கக்கா ஓகே இது இந்த நவம்பர் மந்தோட லாஸ்ட் சாட்டர்டேல வந்திருக்கோம் ஓகே குட்டீஸ் நம்ம இப்ப எத்தனை எபிசோட்ல கடந்து வந்திருக்கோம் 12th எபிசோட்கா ஓகே ஒரு வருஷத்துல பாத்தீங்கன்னா 12 மாதங்கள் இருக்கு பகலுக்கு பாத்தீங்கன்னா 12 மணி நேரம் இருக்கு இரவுக்கு பாத்தீங்கன்னா 12 மணி நேரம் இருக்கு சோ அதே போல நம்மளோட கேண்டி ஸ்பாட்ல இப்ப 12th எபிசோட்ல வந்திருக்கோம் சோ இது ரொம்ப ஸ்பெஷலான எபிசோட் உங்களுக்கு இதுலயே நிறைய புதிய காரியங்கள் இருக்கு அதுக்கு போறதுக்கு முன்னாடி லாஸ்ட் வீக் நம்ம ஒரு ஜெனரல் நாலேஜ் ஒரு क्वेश्चन பார்த்தோம் இன்னைக்கு ஒரு சின்ன காரியம் பார்க்கலாம் ஏசப்பாவுக்கு எத்தனை சீஷைகள் சொல்லி உங்களுக்கு தெரியுமா ஏசப்பாக்கு எத்தனை சீஷைகள் உங்களுக்கு தெரியுமா யாருக்கா தெரிஞ்சா சொல்றீங்களா அக்கா அக்கா நான் சொல்றேன்க்கா வாவ் எத்தனை சீஷைகள் தம்பி 11 பேர்க்கா மறக்கவே கூடாது மறக்காம இத அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க சோ இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அண்ட் இந்த 12th எபிசோடுக்கு நம்ம கடந்து போகலாம் இன்னைக்கு உங்களுக்கு நிறைய நியூ சாங்ஸ் இருக்கு எவ்ரி வீக் பாத்தீங்கன்னா நம்மளோட கேண்டிஸ் பாட்ல உங்களுக்கு புது புது சாங்ஸ் இருக்கு சோ அதே போல இந்த வீக்கும் புது சாங்ஸ் இருக்கு சூப்பரான ஆக்சன் இருக்கு இதெல்லாத்தையும் நம்ம பார்க்கலாம் போகலாமா குட்டீஸ் போகலாம்க்கா ஓகே அக்கா கூட வாங்க எல்லாம் உள்ள போகலாம் ஓகே குட்டீஸ் இந்த 11th எபிசோட்லையும் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஃபஸ்ட்டு எல்லா வாரமும் செய்து வருகிற பிரகாரமாக இன்றைக்கும் ஜெபித்துட்டு இந்த கேண்டிஸ் பாட்டில் கடந்து போக போகிறோம் நமக்காக விமலா ஆண்டி ப்ரேயர் பண்ண போகிறாங்க ஸோ பயத்தோடு இருக்கிற இடத்துல கண்ணை மூடி ஏசப்பா நோக்கி ப்ரேயர் பண்ணலாம் கத்துற உங்களை ஆசீர்வதிப்பார் ஹலோ குட்டீஸ் ஜெபம் பண்ணுவோமா நம்ம எல்லாம் கண்களை மூடுவோம் ஸ்தோத்திரங்க தாவே உம்மை துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா அப்போ ஒவ்வொரு நிகழ்ச்சி ஆரம்பிக்கும் போதும் நாங்கள் செபித்து செய்கிற காரியங்களை நீர் அறிவிறையா தகப்பனை இம்மட்டுமாக இந்த கேண்டி ஸ்பாட் ப்ரோக்ராமை ஆரம்பித்து இம்மட்டுமாக கர்த்தாவே நடக்க உதவி செய்த எல்லா கிருபைகளுக்கும் ஸ்தோத்திரம் பிள்ளைகள் வாஞ்சியோடு தாகத்தோடு அதில் அமர்ந்து பார்க்கத்தக்கதாக கிருபை பாராட்டின எல்லா கிருபைகளுக்கும் ஸ்தோத்திரம் பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் மெய் சந்தோஷத்தை சமாதானத்தை காணத்தக்கதாக நீங்கள் வழிநடத்தி வருகிற பாதைகளுக்கும் ஸ்தோத்திரம் பிள்ளைகள் தொடர்ந்து தங்களுடைய வாழ்க்கையில் நல்ல மெய் சமாதானத்தை சந்தோஷத்தை அனுதினம் நம்முடைய கரத்திலிருந்து ருசித்து மகளை கத்தை உதவி செய்யுங்க பார்க்கிற பிள்ளைகளை ஆசுவதிங்க இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெறுகிற ஒவ்வொருவரையும் கத்தர் ஆசுவதிக்க முடியாய் இது ஒவ்வொருவருக்கும் இன்னும் மிகுந்த ஒரு ஆஸ்வாதமாய் காணப்பட கத்தர் கிருபை பாராட்ட முடியாய் ஜெபிக்கிறோம் இயேசுவின் மூலம் ஜெபங்களும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமென் குட்டீஸ் இப்போ நம்ம ஒரு அருமையான பாட்டை பார்க்க போகிறோம் எல்லாருக்கும் பாட்டு ரொம்ப பிடிக்கும் தானே ஓகே நாங்கள் பாட்டு பாடுவோம் அதுக்கப்புறம் வந்து அண்ணா அக்காலாம் வந்து ஆக்ஷன் சொல்லி தருவாங்க ஆக்ஷன் பார்த்து நீங்களும் என்ன பண்ணோம் என் கூட சேர்ந்து ஆடணும் ஓகேவா ரெடியா குட்டீஸ் கமான் குட்டீஸ் எல்லாம் மேட்ச் ஃபாஸ்ட் பண்ண ரெடியா இல்லையே லோக்
மாற்றானும் இல்லையே முன்னேறுவேன் முன்னேறுவேன் இயேசுவின் பின்னே முன்னேறுவேன் 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 இயேசுவின் பின்னே முன்னேறுவேன் இயேசுவின் பின்னே செல்லும் போவீரன்தான் இயேசுவின் பின்னே செல்லும் போவீரன்தான் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் Left, right, left, left, right, left, left, right, left. And it's fourth. Kutties, ellara ready ah? Nalla march fast panni, namme ipo dance panna poro. Okay ah, first clap pannama apdi. Akka ready solumbodhu, left, right, left, solli start pannu, okay? குட்டீஸ் அடுத்து என்ன பகுதிக்கு நேரம் கடந்து போகிறோம் தெரியுமா கதை எல்லாரும் கதை கேட்க ஆர்வமாக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் எல்லாரும் கதையை கவனமாக கேளுங்க அதில் என்ன சொல்கிறாங்கன்னு கேளுங்க நீங்கள் கூட பதில் சொல்லுங்க சரிங்களா குட்டீஸ் ப்ரேஸ் லார்ட் குட்டீஸ் ப்ரேஸ் லார்ட் அக்கா எல்லாரும் எப்படி இருக்கீங்க குட்டீஸ் நல்லா நல்லா இருக்கோம்க்கா இப்போ அக்கா கேண்டி ஸ்பாட்ல உங்க எல்லாருக்கும் ஒரு குட்டி ஸ்டோரி சொல்ல வந்திருக்கேன் ஸ்டோரி கேட்க ஆவலா இருக்கீங்களா ஆமாக்கா ஓகே ஸ்டோரிக்குள்ள போகலாமா போகலாம் ஸ்டோரியோட நேம் வந்து உதவி செய் ஸ்டோரி நேம் என்ன உதவி செய் வெரி குட் குட்டீஸ் இப்போ நம்ம ஸ்டோரிக்குள்ள போலாம் ஓகேவா உங்க எல்லாருக்கும் எறும்புனா தெரியும்ல எறும்பு எப்படி இருக்கும்னு நீங்களா பாத்திருக்கீங்களா எறும்பு பாத்திருக்கோம் அக்கா அப்புறம் புறா பாத்திருக்கீங்களா பாத்திருக்கோம் அக்கா புறா எங்க இருக்கும் மரத்துல இப்போ நம்ம இது ரெண்டு வச்சு தான் ஸ்டோரி பார்க்க போறோம் ஓகேவா குட்டீஸ் ஒரு காட்ல ஒரு எறும்பு நடந்து போயிட்டு இருந்ததாம் எறும்பு எல்லாம் எப்படி வாக் பண்ணும் குட்டீஸ் இப்படி பொறுமையா வாக் பண்ணிட்டு போயிட்டு இருந்ததாம் அதுக்கு ரொம்ப தண்ணி தாகமா இருந்ததாம் அதனால அங்க ஒரு பெரிய ஆறு இருந்தது எறும்பு எவ்வளோண்டு இருக்கும் குட்டீஸ் குட்டியா இருக்கும்ல அந்த எறும்பு தண்ணி குடிக்கிறதுக்காக பொறுமையா நடந்து போச்சாம் போகும்போது அந்த ஆறுல தண்ணி குடிக்கலான்னு போகும்போது என்னாச்சு ஸ்லிப் ஆகி தண்ணிக்குள்ள விழுந்துருச்சு குட்டீஸ் உடனே என்னாச்சு அதெல்லாம் எறும்பு தண்ணிக்குள்ள உள்ள முழுக பார்த்துச்சு அப்போ இதெல்லாம் யார் பாக்குறா மேல மரத்துல இருந்த புறா எறும்பு தண்ணியில இருக்கிறத பார்த்தாங்க பார்த்துட்டு அந்த புறா என்ன பண்ணாங்க தெரியுமா மேல இருந்த ஒரு இலைய கீழே போட்டாங்க போட்டதும் என்னாச்சு எறும்பு அந்த இலையில ஜம்ப் பண்ணி அழகா நீந்திட்டே எங்க வந்தாங்க அந்த சைட் கரைக்கு வந்தாங்க
உயிரை காப்பாத்தின புறாக்கு எறும்பு நன்றி புறாக்கு நன்றி சொல்றதுக்காக போனாங்க. அப்ப என்னாச்சு, எறும்பும் புறாவும் எப்படி ஆயிட்டாங்க? ரொம்ப திக் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டாங்க குட்டீஸ். அதே மாதிரி ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா, எறும்பு அங்க விளையாடிட்டு இருந்தது அவங்களோட நண்பர்களோட. அப்ப பாத்தீங்கன்னா ஒரு வேடக்காரங்க வந்தாங்க. வேடக்காரங்கன்னா யாருன்னு தெரியுமா குட்டீஸ்? தெரியாதுக்கா. வேடக்காரங்க ஒரு அம்பு வச்சுட்டு அங்க மேல இருக்கிற புறா அவங்களெல்லாம் வேட்டையாடி அதை சாப்பிட்றவங்க தான் வேடக்காரங்க. ஓகேவா குட்டீஸ்? இனி உங்களுக்கு வேடக்காரங்களாம் யாருன்னு தெரிஞ்சிருக்கோம்ல குட்டீஸ், தெரியுமா இப்போ? ஆமாக்கா. அந்த வேடக்காரங்க என்ன பண்ணாங்க, அங்க மேல இருந்த புறாவை அம்பு வச்சு குறி பார்த்துட்டு இருந்தாங்க. இதை யார் பாக்குறா? எறும்பு. வெரி குட். புறாவோட ஃப்ரெண்டு எறும்பு அதை பார்த்துட்டாங்க. பார்த்துட்டு எறும்பு என்ன பண்ணுச்சு, ஃபாஸ்டா வந்து வீடன் கரெக்டா புறா கிட்ட அந்த குறிய வைக்கும் போது எறும்பு என்ன பண்ணுச்சு, வீரனோட காலை கடிச்சிருச்சு. எறும்பு கடிச்சதும் நமக்கெல்லாம் வலிக்குமா இல்லையா குட்டீஸ்? வலிக்கும். அதே மாதிரி வீரனுக்கும் ரொம்ப வலிச்சுது. அவங்க ஆ அப்படின்னு பண்ணும்போது என்னாச்சு, அந்த அம்புக்குறி மிஸ் ஆகி வேற எங்கேயோ போயிடுச்சு. ஸோ என்னாச்சு, புறா அதை பார்த்துட்டு மிகவும் சந்தோஷப்பட்டுட்டு எஸ்கேப் ஆயிடுச்சு, ஜாலியா பறந்து போயிடுச்சு. அப்புறம் என்னாச்சு குட்டீஸ், அந்த புறாவும் எறும்பும் என்ன பேசிக்கிட்டாங்க? புறா என்ன சொல்லியிருப்பாங்க எறும்பு கிட்ட? தேங்க்ஸ். வெரி குட் குட்டீஸ். புறாவும் என்ன பண்ணாங்க, எறும்புக்கு நன்றி சொன்னாங்க. இந்த மாதிரி ஒருத்தங்க ஆபத்தை நோக்கி இருக்கும்போது நம்மளும் என்ன பண்ணணும் குட்டீஸ், நம்மளும் உதவி பண்ணணும். அது எவ்வளோ பெரிய ஹெல்ப்ல எறும்பும் புறாவும் பண்ணது, அந்த மாதிரி உங்களோட ஃப்ரெண்ட்ஸோ இல்லை பக்கத்தில் இருக்கவங்க யாரோ ரொம்ப ஆபத்தான நிலைமையில இருந்தாங்கன்னா உங்களால் முடிஞ்ச ஹெல்ப்பை நீங்கள் என்ன பண்ணணும், கண்டிப்பாக பண்ணணும் குட்டீஸ். இனிமேல் நீங்கள் ஹெல்ப் பண்ணுவீங்களா? பண்ணுவோம்க்கா. வெரி குட். நீங்க இந்த மாதிரி எல்லாம் ஹெல்ப் பண்ணீங்கன்னா நம்மள யார் பாப்பா, நம்மள யார் பாப்பா? ஏசப்பா. வெரி குட் குட்டீஸ். ஏசப்பா பார்த்துட்டு நம்மளோட தேவைகள் எல்லாம் பார்த்துட்டு நம்மளோட பிள்ளைங்க எவ்வளவு அழகா உதவி பண்றாங்கன்ட்டு ஏசப்பாவும் எப்படி இருப்பாங்க, மன மகிழ்ச்சியோட இருப்பாங்க. ஓகே குட்டீஸ், இனிமே நீங்களும் யாராவது ஹெல்ப்னு கேட்டா இல்ல அவங்க ஆபத்துல இருந்தா என்ன பண்ணுவீங்க? ஹெல்ப் பண்ணுவோம். சூப்பர் குட்டீஸ், வெரி குட். ஓகே குட்டீஸ், அக்கா அடுத்த கேண்டி ஸ்பாட்ல உங்களுக்கு ஸ்டோரி சொல்ல வரேன். ஓகே பாய். பாய். ஹாய் குட்டீஸ். அக்கா வந்து ஒரு சின்ன கதை சொன்னாங்க. என்ன சொன்னாங்கன்னா, புறா வந்து எறும்புக்கு உதவுனது போல எறும்பும் என்ன பண்ணுச்சு, புறாவுக்கு உதவி செய்தது. ஸோ பைபிள்லையும் உதவி செய்யறத பத்தி ஒரு சின்ன வசனம் படிக்கலாம். படிக்கலாமா? இரக்கமுடையவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். மத்தேயு 5:7. ஓகே குட்டீஸ், அக்கா சொல்லி தரேன், திருப்பி என் கூட சொல்றீங்களா? சொல்றோங்கா. இரக்கமுடையவர்கள், இரக்கமுடையவர்கள் பாக்கியவான்கள், பாக்கியவான்கள் அவர்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள், இரக்கம் பெறுவார்கள். மத்தேயு 5:7. ஓகே குட்டீஸ், சூப்பரா சொன்னீங்க. ஓகே குட்டீஸ், அக்கா ஆக்சனோட சொல்லி தரேன், கூட சேர்ந்து சொல்றீங்களா? சொல்றோங்கா. இரக்கமுடையவர்கள், இரக்கமுடையவர்கள் பாக்கியவான்கள், பாக்கியவான்கள் அவர்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள், இரக்கம் பெறுவார்கள். மத்தேயு 5:7. ஓகே குட்டி, சூப்பரா சொன்னீங்க. இப்ப அக்கா ஆக்ஷன் மட்டும் தான் பண்ணுவேன், வசனம் யார் சொல்லணும், நீங்க தான் சொல்லணும். சொல்றீங்களா? சொல்றோங்கா. இரக்கமுடையவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். மத்தேயு 5:7. ஓகே குட்டீஸ், சூப்பரா சொன்னீங்க. இதே போல நீங்களும் என்ன பண்ணணும், நிறைய பேருக்கு உதவி செய்யணும். ஓகேவா? ஓகே குட்டீஸ், அடுத்த வாரம் கேண்டி ஸ்பாட்ல அக்கா இன்னொரு வசனத்தோட உங்களை வந்து அக்கா சந்திக்கிறேன். ஓகே பாய். பாய். ஹாய் குட்டீஸ், உங்களுக்கு வந்து
அக்கா இப்போ வந்து ஒரு மேஜிக் பண்ணி காட்ட போகிறேன். மேஜிக்னால் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும்ல. ஓகே அக்கா வந்து ஒரு சின்ன மேஜிக் பண்ணி காட்டுறேன். ஓகே மேஜிக்குள்ளே போகலாம். இங்கே ரெண்டு கிளாஸ் வச்சுருக்கேன், தெரியுதா குட்டீஸ்? ரெண்டு கிளாஸ் தெரியுதா? ஓகே அக்கா என்ன பண்ண போகிறேன்னா, இந்த கிளாஸில் தண்ணி ஊற்ற போகிறேன். ஓகே இந்த கிளாஸில் தண்ணி ஊற்றுறது தெரியுதா? ஓகே குட்டீஸ் இந்த கிளாஸில் தண்ணி ஊற்றியாச்சு, புரியுதா? ஓகே இந்த கிளாஸில் தண்ணி இருக்கா? இல்லை, வெறுமனையாக இருக்குது பார்த்தீங்களா? ஓகே இந்த கிளாஸ் மேலே தான் இதை வைக்க போகிறோம், தண்ணி உள்ள கிளாஸை வைக்க போகிறோம். ஓகே குட்டீஸ் வச்சாச்சு. இப்போ இந்த கிளாஸை வெறுமனையாக எடுத்து வச்சிட்டா கீழே தண்ணி இருக்குமா? நான் என்ன ஃபஸ்ட் டைம் காட்டும் போது என்ன பண்ணேன், கிளாஸில் ஓட்டம் இல்லை எதுவுமே இல்லை, ஏன்னா நான் எடுத்து காட்டினேன், தண்ணி கீழே சிந்திருந்துச்சா? இல்லைல்ல குட்டீஸ். ஓகே நான் இப்போ மேலே இருக்கிற கிளாஸை நான் எடுத்து வைக்க போகிறேன், கீழே இருக்கிற கிளாஸில் தண்ணி வரும், பார்க்குறீங்களா? ம் வெறுமனையாக ஓகே குட்டீஸ் நான் இந்த கிளாஸை எடுத்து வச்சிட்டேன், தண்ணி உள்ள கிளாஸை என்ன பண்ணிட்டேன், எடுத்து வச்சிட்டேன். இந்த கிளாஸில் தண்ணி இருக்குமா இருக்காதா? நான் எடுத்து ஊற்றியிருந்தால் இந்த கிளாஸில் தண்ணி இருக்கும், நான் எடுத்து ஊற்றவே இல்லை, வெறுமனையாக தான் நான் வச்சேன். இப்போ இந்த கிளாஸில் எத்தனை பேர் தண்ணி இருக்குன்றீங்க, எத்தனை பேர் இல்லைன்றீங்க? ஓகே அக்கா சொல்கிறேன் தண்ணி இருக்குது, இப்போ பார்க்குறீங்களா? ஓகே நான் என்ன பண்ண போகிறேன், இப்போ ஒரு புது கிளாஸ் எடுத்துக்க போகிறேன். கிளாஸில் ஏதாவது இருக்கா? ஓட்டம் இருக்கா? தண்ணி இருக்கா? எதுவுமே இல்லை. ஒரு புது கிளாஸ் எடுத்து வச்சுக்கினேன், இப்போ இந்த கிளாஸில் என்ன இருக்குன்னு பார்க்கலாமா? பாருங்க குட்டீஸ் தண்ணி இருக்குது. எப்படி? நான் வெறுமனையாக தானே எடுத்து வச்சேன், ஆனால் தண்ணி நான் எடுத்து தண்ணி ஊற்றுனேன்னா? இல்லை, ஆனால் இதில் எப்படி தண்ணி வந்துச்சு? ஆச்சரியமாக இருக்கா? எப்படி அக்கா பண்ணாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப வியப்பாக இருக்கல? ஓகே இதுதான் மேஜிக். இந்த மேஜிக் பிடிச்சிருந்துச்சா? ஓகே குட்டீஸ் இதே போல் என்ன பண்ணுங்கள், நீங்கள் வீட்டில் பண்ணி பாருங்கள், ரொம்ப சந்தோஷமாக இருங்க, என்ஜாய் பண்ணுங்கள். அக்கா வந்து அடுத்த கேண்டி ஸ்பாட்டில் உங்களை ஒரு புது மேஜிக்கோடு வந்து சந்திக்கிறேன். ஓகே அது வரைக்கும் நானும் முத்துவண்ணாவும் நெக்ஸ்ட் கேண்டி ஸ்பாட்டில் சந்திக்கிறோம். ஓகே பாய் குட்டீஸ். ப்ரைஸ் த லார்ட் குட்டீஸ். இந்த வாரம் கேண்டி ஸ்பாட்டில் ஒரு கிராஃப்ட் பார்ப்போம். அக்கா வந்து நான் உங்களுக்கு ஒரு கிராஃப்ட் செஞ்சு எடுத்துருந்துருக்கேன், என்னென்னு பார்க்கலாமா? இதுதான் கிறிஸ்மஸ் ட்ரீ. ஸோ இன்னைக்கு இந்த கிராஃப்ட் தான் நம்ம பண்ணுறோம். ஓகே ஓகே குட்டீஸ் இப்படி ஒரு பேப்பர் வச்சுக்கலாம், எடுத்துட்டு இப்படி என்ன பண்ணிடலாம், ரெண்டாக மடிச்சுக்கலாம். அப்புறம் சிசர் எடுத்து இங்கே தெரியுது பார்த்தீங்களா, இப்படி தெரியுது பார்த்தீங்களா, இங்கேருந்து க்ராஸாக என்ன பண்ணலாம், சிசரால் கட் பண்ணலாம். ஓகே குட்டீஸ் ரொம்ப கவனமாக கட் பண்ணணும். ஓகே கட் பண்ணியாச்சா? கட் பண்ணிவிட்டு இப்படி ஓப்பன் பண்ணிக்கலாம், தெரியுதா? ஓப்பன் பண்ணிட்டு இந்த நடு சென்டர் இருக்கு பார்த்தீங்களா, இதில் கம் போட்டு ஒட்டிடலாம். இந்த சென்டர் பகுதியில் கம் போட்டுக்கலாம். கம் போட்டு என்ன பண்ணலாம்னா, இப்படி நம்ம வெட்டி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, இதை கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி ஒன்று ஒன்றா எடுத்து என்ன பண்ணலாம், இப்படி ஒட்டுறது தெரியுதா? இப்படி என்ன பண்ணிடலாம், நம்ம ஒட்டிக்கலாம்.
ஓகே குட்டீஸ் ஒட்டியாச்சு ஒட்டிட்டு மீதி இது இருக்கு பாத்தீங்களா இது என்ன பண்ணிரலாம்னா கட் பண்ணிரலாம் கட் பண்ணத தெரியதா கட் பண்ணி எடுத்துக்கலாம் சோ இது வந்துடுச்சு பாத்தீங்களா இந்த ட்ரீ என்ன பண்ணலாம் முதல் ஒட்டிடலாம் ரொம்ப ஒட்டவேனா கீழேயோ மேல மட்டும் ஈஸா ஒட்டிக்கலாம் ஓகே குட்டீஸ் ஒட்டியாச்சு ஒட்டிட்டு என்ன பண்ணலாம்னா ஒரு சின்னதா பேப்பர் கட் பண்ணி கீழே ஒட்டிடலாம் ओके कुटीस ओटिटे एन्ना पन्नलाना ओर चिन्ना स्टार एडुत्तु एन्ना पन्निरलाम मुन्नाडी ओट्टिक्कलाम ओके कुटीस नम्म ओट्टिट्टोम पार्त्तींगला ओके मीदी एन्ना पन्नलाना अप्पडिनु पार्त्तींगला इंद चार्ट्ल உங்களுக்கு பிடிச்ச டிசைன்ஸ் ஏதாவது வரையிக்கலாம் அக்கா அக்கா நான் என்ன வரையிருக்கேன் பாத்தீங்கன்னா சின்ன சின்னதா انا ஸ்டார்ட்ஸ் ஓகே குட்டீஸ் நம்ம என்ன பண்ணிட்டோம் சின்னதா டிசைன் மாதிரி போட்டுட்டோம் ஓகே குட்டீஸ் கிறிஸ்மஸ் சீசன் வந்துச்சுல சோ நீங்களும் என்ன பண்ணுங்க இந்த மாதிரி கிறிஸ்மஸ் ட்ரீ பண்ணி பாருங்க சந்தோஷமா இருங்க ஓகே ஓகே குட்டீஸ் நம்ம அடுத்த கேண்டி ஸ்பாட்ல என்ன பண்ணலாம் அக்கா உங்களுக்கு வேற கிராஃப்டோட உங்களை வந்து சந்திக்கிறேன் ஓகே பை ஓகே குட்டீஸ் நம்ம இப்ப இந்த 12th எபிசோடோட எண்டுக்கு வந்திருக்கோம் சோ இன்னைக்கு நீங்க நிறைய காரியங்களை புதுசா என்ஜாய் பண்ணிருப்பீங்க மறக்காம கமெண்ட்ல உங்களுக்கு எந்த பார்ட் ரொம்ப பிடிச்சிருந்தது ஒருவேளை ஆக்சன் ரொம்ப பிடிச்சிருக்கலாம் பார்ட் ரொம்ப பிடிச்சிருக்கலாம் இல்ல கதை ரொம்ப பிடிச்சிருக்கலாம் இல்ல அந்த மேஜிக் ரொம்ப பிடிச்சிருக்கலாம் பப்பட் ரொம்ப பிடிச்சிருக்கலாம் எது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோ மறக்காம நீங்க கமெண்ட் பண்ணுங்க அது இல்லாம ஒரு சின்ன வீடியோ எடுத்து உங்களுக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு சொல்லி நீங்க எந்த ஊரு உங்க பேர் என்னன்னு சொல்லி நீங்க எங்களுக்கு நாங்க கீழ கொடுத்திருக்க வாட்ஸ்அப் நம்பர்ல அனுப்பும்போது நிச்சயமா அதை நாங்க ஷேர் பண்ணுவோம் எங்களுடைய இந்த வேர்ட் டெலிவிஷன் இந்த சேனலை நீங்க பார்க்கலாம் சோ அது மத்தவங்களுக்கும் பிரயோஜனமா இருக்கும் அண்ட் God bless you thank you குட்டீஸ் bye see you in the next episode bye அக்கா